ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கோ ஃபுடீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, கோதுமை கஜ்ஜாயம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. இது ஒரு 100 கிராம் அளவு வரும். நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப்புக்கும் கம்மியாக வெல்லம் எடுத்திருக்கேங்க. அந்த வெல்லத்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா கரையணுங்க. பாகுபதம்லாம் வர வேண்டியதில்லை, வெல்லம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சால் போதும். இப்போ வெல்லம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சுங்க, நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கோதுமை மாவில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்திக்கலாங்க, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை உப்பு, 2 பழம் மஸ்ட் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கலாம். எந்த பழம் வேணுனாலுமே சேர்த்திக்கலாம். இது கூட நம்ம வெல்லம் காய்ச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வடித்து ஊற்றிடலாங்க. வெல்லத்தில் தூசி ஏதாவது இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி காய்ச்சி வடித்து ஊற்றுறோங்க. நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை சேர்த்துறதுனாலுமே சேர்த்திக்கலாம். சர்க்கரை சேர்த்தும்போது அப்படியே டைரெக்டாக சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் போதுங்க. வெள்ளப்பாகோட கோதுமை மாவை நல்லா கலந்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த மாவு ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும், அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்துக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரை ஊற விட்டுடலாங்க. இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு, மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. நீங்கள் 1 ஹவர் ஊற வைக்கலைன்னா கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்து அப்போவே கூட நம்ம கஜ்ஜாயம் போட்டு எடுக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கலந்துக்கலாங்க. மாவு இந்த பதத்தில் இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம கஜ்ஜாயம் சுட்டுடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது மீடியம் சூடாகிற வரை சூடு பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த கலந்து வச்சுருக்கிற மாவை ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கலாம். ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து போட்டுக்கலாங்க. எண்ணெய் மீடியம் சூடானால் போதும், ரொம்ப சூடாக வேண்டியதில்லைங்க. நம்ம போட்டதுமே அது மேலே வரணும், அந்தளவுக்கு சூடானால் போதும். ஸ்பூனில் ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து நம்ம போட்டுடலாங்க. நம்ம ஃப்ளேம் மீடியமில் வச்சா போதுங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். அப்பப்போ திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரை நம்ம வேக விட்டுக்கலாங்க. கஜ்ஜாயம் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதே சமயம் நல்லா உப்பலாகவும் இருக்குங்க, நல்லா குண்டு குண்டாக இருக்கும். இப்போது கஜ்ஜாயம் ரெண்டு சைட்ஸுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நம்மளோட கோதுமை கஜ்ஜாயம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து நம்ம 2-3 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். இந்த கஜ்ஜாயம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காதுங்க, அரைசப்பையாக தான் இருக்கும். நம்ம வெல்லம் தான் சேர்த்திருக்கோம், சோடா உப்பு எதுவுமே சேர்த்துலங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எண்ணெயும் ரொம்ப இழுக்காதுங்க. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொங்கு ஃபுடீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே கூட நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.